வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இந்த வீடியோவில் நம்ம ஏஜென்சி பில்லிங் சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய மெயின் ஃபியூச்சர்ஸ், முக்கியமாக ஒரு ஏஜென்சின்னா என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்றதுக்கேற்ற மாதிரியான செட்டிங்ஸை எப்படி நம்ம வந்து வடிவமைக்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் நான் சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் செட்டிங்ஸ் வச்சுக்கலாம். இப்போ நான் டூல்ஸில் போயிட்டு ஆப்ஷன்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் தேவையோ அதை நம்ம வந்து இங்கே எனபிள் பண்ணிக்கிறோம். நான் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஏஜென்ட் ரிக்கோர்டு ஏஜென்ட் நேம் இன் செல்ஸ் அதுதான் டிக் வச்சுக்கிறேன். ரிக்கோர்டு ஏஜென்ட் நேம் இன் குயிக் ரிசிப்ட் அதுவும் டிக் வச்சுக்கிறேன். ரிக்கோர்ட் ஷிப்பிங் டீட்டெயில் இன் செல்ஸ், ஷிப்பிங் டீட்டெயில் வந்து இப்போ நம்ம இ இன்வாய்ஸ் எடுக்கும்போது ஷிப்பிங் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு நீடட் இருக்கும். அதேமாதிரி எனபிள் இவே பில், அதாவது த்ரெஷ்ஹோல்டு வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஒரு பொருளை இங்கேருந்து கடத்த, ஐ மீன் இங்கேருந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு 30 கிலோமீட்டருக்கு தாண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இவே பில் வந்து கம்பல்சரி மஸ்ட்டு. ஸோ அதுக்கு வந்து 50,000 ரூபா வேல்யூ இருந்தாலே நம்ம இவே பில் வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த ஆப்ஷன்ஸை எனபிள் பண்ணிக்கிறேன். ஆஸ்க் டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில்ஸ் பர்ச்சேஸ், ஆஸ்க் டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில் இன் சேல்ஸ், அவ்வளோதான். இந்த விஷயங்களெல்லாம் எனபிள் பண்ணி அப்ளை கொடுத்துக்கிறேன். அதேமாரி ரிக்கோர்டு பேமெண்ட் ஆப்ஷன் இன் சேல்ஸ் விண்டோ இதுவும் தேவைப்படும் சம்டைம். அப்படியே ஸ்டாக்கு, ஸ்டாக்கில் எனபிள் அவுட்ஸ்டாண்டிங் ட்ராக்கர் ஆன் மெயின் ஸ்க்ரீன், அதாவது நம்மளுக்கு அவுட்ஸ்டாண்டிங் எல்லாம் இங்கே கீழே ஸ்க்ராலிங் மாதிரி ஓடும், அதனால் இந்த ஆப்ஷன்ஸையும் நான் எனபிள் பண்ணிக்கிறேன். அடுத்து பிரிண்டிங்கில் ரொம்ப முக்கியமானது எனபிள் ஏரியா வைஸ் சேல்ஸ், இந்த ஒர்க் பார்த்தீங்களா, எனபிள் ஏரியா வைஸ் சேல்ஸ். அதேமாரி மெயின்டைன் கிரிட்டிக்கல் லெவல்ஸ், வேறு என்ன ஆப்ஷன் வேணுமோ நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு நம்ம பிஸ்னஸ்க்கு என்ன ஆப்ஷன் வேணும், ஜிஎஸ்டி சம்மரியா இல்லை ஹெச்எஸ்என் சம்மரியா, அந்த மாதிரி நம்ம எது வேணுமோ அதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கிறோம். ப்ரிண்ட் கியூஆர் கோட் அண்ட் ஐஆர்என் நம்பர் அப்படின்றத டிக் வச்சுக்கிறோம். ஓகேங்களா, இதெல்லாம் வந்து இன்வாய்ஸ்க்கு தேவைப்படக்கூடிய விஷயம். அடுத்தது டேட் அண்ட் டைம் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. பிஓஎஸ் செட்டிங்ஸ் வந்து நம்ம வாக்கிங் கஸ்டமர் தான் போடுவோம், பட் நம்ம வந்து முழுக்க முழுக்க எஃப்எம்ஜி ரிலேட்டட் அப்படின்னா சேல்ஸ் விண்டோவை தான் யூஸ் பண்ணுவோம். அடுத்தது இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது, அட்வான்ஸ் டேட் என்ட்ரி அலௌடு, அதாவது பிஃபோர் பில்லு. உதாரணத்துக்கு நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறத இன்றைக்கே பில் போட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாளைக்கு எடுத்துகிட்டு போகிறது இன்றைக்கி இல்லைனா வந்து ஒரு 3 நாள் கழிச்சு எடுத்துகிட்டு போக போகிறீங்க, இல்லை பிஃபோர் பில் போட போகிறீங்களா, அந்த மாதிரி இருக்கும்போது இந்த ஆப்ஷனை டிக் வச்சுக்கிறோம். அப்ளை கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து அக்கௌண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டரில் அக்கௌண்ட்ஸில் சிட்டி ஏரியான் இருக்கும். இப்போ நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ தான் நியூன்னு கொடுத்துட்டு இப்போ நான் கடலூர்னு ஒரு லொக்கேஷன், கடலூர் தமிழ்நாடு, கடலூருடைய பின்கோடு வந்து கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி விழுப்புரம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஏரியாவை க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நியூ கொடுத்துட்டு இப்போ கடலூர்னு வச்சுக்கோங்களேன், மஞ்சள் குப்பம். இது வந்து எங்கே இருக்குது, கடலூரில் இருக்குது, ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கிறீங்க. ஏரியா நம்ம வந்து அதாவது ஃபஸ்ட்டு 4 ரூட்டு செட் பண்ணிட்டோம், அந்த ரூட்டில் 4 ஏரியாவை செலக்ட் பண்ணுறோம். இது மாதிரி நீங்கள் மல்டிபிள் எந்தெந்த ரூட்டுக்கெல்லாம் நீங்கள் சப்ளை பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு நோட் பேடில் நான் நோட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த 4 ஏரியாவில் இப்போ வந்து நான் 2 கஸ்டமரை ஆட் பண்ண போகிறேன். அந்தந்த 2 கஸ்டமருக்கும் 2 ஏரியா வந்து இப்போ மேப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து அக்கௌண்ட்ஸில் அக்கௌண்ட் லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் நியூ கொடுத்து இப்போ நான் ஒரு கஸ்டமரை க்ரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜெய்தீப்னு ஒரு ஆல்ரெடி இருக்குது, இருக்குன்னா ஜஸ்ட் எம் போட்டு ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இது வந்து கஸ்டமர், அவருடைய பேலன்ஸு, அட்ரஸு, டீட்டெயில். இங்கே வந்து விழுப்புரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜி ரோடுன்றதை அலோகேட் பண்ணுறோம். ஓகேங்களா, இப்போ ஆல்ட்டு எஸ்ஸு கொடுத்துட்றேன். இப்போ மொத்தமாக லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் சர்ச்சில் சியூ கொடுத்து சர்ச் பண்ணுறேன்.
பாருங்கள் விழுப்புரத்தில் ரெண்டு, மீதி எல்லா இடத்துலையும் ஒன்று ஒன்று. ஓகே, இப்போ இது வந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்ற பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். அதாவது ஏஜெண்ட்டுக்கு நான் ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன், சுரேஷ்னு ஒரு ஏஜெண்ட். ஏஜெண்ட்டுனால் நம்ம சாஃப்ட்வேரில் புரோக்கர்னு இருக்கும், ஆல்ட் எஸ்ஸை கொடுத்து ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போது பார்ட்டி வைஸு எப்படி வந்து ஏஜெண்ட்டை செட் பண்ணுறது, அதுக்கு முன்னாடி டூல்ஸில் எனபிள் இருக்கான்னு பார்க்கணும். இதில் போயிட்டு ஆப்ஷன்ஸில் இதோ இருக்குது பாருங்கள், பார்ட்டி வைஸ் ஏஜெண்ட் செட்டிங்ஸ் டிக் பண்ணி அப்ளை கொடுத்துருங்க. இப்போது ஒரே ஒரு பார்ட்டி, அதாவது ஜெய்திப்ன்ற பார்ட்டிக்கு மட்டும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் வந்து சியு கொடுத்து ஜெய்திப்ன்ற பார்ட்டிக்கு மட்டும் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், என்டர் என்டர் அடிக்கும் போது இங்கே ஏஜெண்ட் கேட்கும், சுரேஷ்ன்றது ஏஜெண்டாக செட் பண்ணுறோம். தெரிதுங்களா, ஏஜெண்டாக செட் பண்ணிட்டோம். அதேமாரி இன்னொரு அக்கௌண்ட்டு ஜெய்திப்னு இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குமே நம்ம வந்து ஏஜெண்ட் வந்து சுரேஷாக செட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் வந்து பார்ட்டி வைஸு ஏஜெண்ட் செட் பண்ணுறது. இப்போ நான் ஏரியா வச்சு சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ எம்ஜின்னு போட்டால் எம்ஜி ரோட்டில் இருக்கவங்க நம்மளுக்கு விசிபிள் ஆகும். எந்த கீவேர்ட்ஸ் போகிறோமோ, இப்போ நேருஜின்னு போட்டோன்னா நேருஜி ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடியது உங்களுக்கு விசிபிள் ஆகும். இது வந்து அக்கௌண்ட் சர்ச்சிங் அப்போ யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பில் விண்டோவில் வந்து செக் பண்ணலாம். சேல் விண்டோவில் போயிடுறீங்க, நியூ கொடுத்துட்றீங்க. இப்போ நியூ கொடுத்தோடனே இந்த என்டர் கேஷ் ஆர் கிரெடிட்ன்றதை சூஸ் பண்ணி ஒரு என்டர் அடிக்கும் போது இங்கே பாருங்கள், நான் விழுப்புரம்னு செலக்ட் பண்ணுறேன், எந்த ஏரியா எம்ஜி ரோடுன்னு செலக்ட் பண்ணுறேன். பாருங்கள், ரெண்டே கஸ்டமரை தான் காமிக்கும், விழுப்புரம் எம்ஜி ரோட்டில் ரெண்டே கஸ்டமரை தான் உங்களுக்கு காமிக்கும். அதே விழுப்புரம்ன்றதை வேறு லொக்கேஷனில் போட்டிருந்தீங்கன்னா அது காமிக்காது. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த ஏரியாவுக்கு நம்ம பில் பண்ண போகிறோமோ அந்த ஏரியாவில் இருக்கிற கஸ்டமரை மட்டும், அந்த சிட்டியில் அந்த பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய கஸ்டமரை மட்டும் நம்மளுக்கு இங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா, ஸோ என்டர் என்டர் அடிச்சுறீங்க. ஸோ ஷிப்பிங் டீட்டெயில் என்னவோ அதை போட்டுடுறீங்க. இங்கே வந்து டிரான்ஸ்போர்ட் டீட்டெயில் வேணும்னாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு ஐட்டம் வந்து சும்மா ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் பண்ணிவிட்டு ஆல்டியர்ஸு கொடுத்துறீங்க. ப்ரிண்ட் வேணால் ப்ரிண்ட்டு, நம்ம கஸ்டமைசேஷன் தான். இப்போ நம்ம சேல் என்ட்ரி போட்டோம். ஆக்சுவலாக நீங்கள் சேல்ஸ் ஆர்டர் போட்டுட்டு அதை வந்து லைனுக்கு போயிட்டு டெலிவரி பண்ணிவிட்டு மீதி வர்ற ஐட்டத்தை வந்து என்ட்ரி பண்ணி சேல்ஸ் ஆர்டர் ரிப்போர்ட் பிக்கப் லிஸ்ட்டாக எடுப்பாங்க. நம்ம வந்து டேரெக்டாக சேல்ஸ் போட்டுட்டோம், அதனால் நான் என்ன பண்ணுறேன், சேல்ஸ் ரிப்போர்ட் எடுக்க போகிறேன். ரிப்போர்ட்ஸில் சேல்ஸ் ரிஜிஸ்டரில் சேல்ஸ் ரிஜிஸ்டர் டீட்டெயில்ஸ்னு இருக்கும், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே சர்ச்சில் போயிட்டு ஏஜெண்ட்டோடைய நேம் வச்சு சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஏஜெண்ட்டோடைய நேம் வச்சு நான் சர்ச் பண்ணுறேன் பாருங்கள், ஏஜெண்ட் நேமை சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மள்ட்ட இருக்கிற ஸ்டாஃப் வந்து சுரேஷ்ன்றவர் தான் இருக்கார். இப்போ எந்தெந்த ஏஜெண்ட்டோ அவங்கவுங்க நேமை சர்ச் பண்ணி ஜஸ்ட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா இந்தமாதிரி ரிப்போர்ட் வரும். இதை நீங்கள் வந்து எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸலில் எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம வந்து அந்த பிக்கப் லிஸ்ட்டை நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம். அதே ப்ரிண்ட்லேயும் எடுக்க முடியும். அதில் நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ கஸ்டமைசேஷனாக நம்ம எல்லாத்தையுமே A to Z வந்து எடுத்துக்கலாம். A4 நம்ம எடுத்துக்கலாம். நம்ம சாஃப்ட்வேரை பொறுத்த வரையும் எல்லாமே கஸ்டமைசேஷன். உங்களுக்கு என்ன மாதிரியான நீடட் இருக்கோ அந்த நீடடுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பில் ஃபார்மேட்டோ இல்லை பிக்கப் லிஸ்ட்டோ நாங்களே டிசைன் பண்ணி உங்களுக்கு இன்டகிரேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த சாஃப்ட்வேர் வந்து ஏஜென்சி டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்க ஏரியா வைஸ், சிட்டி வைஸ், பார்ட்டி வைஸ் ஏஜென்ட் செட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது, இது இல்லாமல் இவே பில், இ இன்வாய்ஸோடைய ரிஜிஸ்டர் இதெல்லாமே மெயின்டைன் பண்ண முடியும். ஜிஎஸ்டி ரிப்போர்ட்டு ஜிஎஸ்டிஆர் 1 9A வரையும் எல்லா ரிப்போர்ட்ஸுமே எடுக்க முடியும். ஜிஎஸ்டிஆர் 1 அண்ட் பர்ச்சேஸ் ரெக்கார்டு, GST 2, இன்வேர்டு அதாவது இன்வேர்டு அவுட்வேர்டு எல்லாமே எடுத்துக்கலாம். ஜிஎஸ்டிஆர் 3B வரையும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா ஒன்றுக்குள்ளேயும் ஒவ்வொரு இன்டீரியர் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நம்ம மந்த் வைஸ் குவார்ட்டர் வைஸ் அதாவது ஃபைலிங் மெத்தட் பொறுத்து நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ரிப்போர்ட்டு ஜென்ரேட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். கவர்மெண்ட் போர்ட்டலுக்கு தேவையான ஜாசன் ஃபைல்ஸு, கவர்மெண்ட் போர்ட்டலுக்கான எக்ஸல் ஃபைல்ஸு எல்லாத்தையுமே A to Z நம்ம சாஃப்ட்வேரில் ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் ஒரு ஏஜென்சி பில்லிங் சாஃப்ட்வேர் எல்லா ஃபியூச்சரோடைய உங்களுக்கு வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளீஸ் கான்டாக்ட் மீடியா ஜங்ஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.